ஏஎஸ்டி முதன்மை செய்திகள். சிலாங்கூர் ஆட்சிக்குழுவில் குணராஜ் இடம்பெற வேண்டும், ஓம்ஸ் தியாகராஜன் அதிரடி. இன்னும் 3 தினங்களில் ஆகஸ்ட் 21 பிற்பகலில் அறிவிக்கப்பட இருக்கின்ற சிலாங்கூர் மாநில புதிய ஆட்சிக்குழுவில் டாக்டர் ஜி குணராஜ் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் என்று ஓம்ஸ் அறவாரிய தலைவர் ப. தியாகராஜன் அதிரடியாக கருத்து தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் பிற்பகுதியில் கோலாலம்பூரில் நடைபெற்ற 11வது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு தொடர்பில் உற்ற உதவியை நல்கி தோள் கொடுத்த அனைத்து தரப்பினருக்கும் நன்றி பாராட்டும் வகையில் மாநாட்டு ஏற்பாட்டு குழு சார்பில் நாட்டின் பாரம்பரிய தலைநகரமான கோலாலம்பூர் பெர்டானா லேக் கிளப்பில் விருந்தோம்பல் நிகழ்ச்சி நேற்று இரவில் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டின் ஏற்பாட்டு அமைப்பான ஓம்ஸ் அறவாரிய தலைவர் ஓம்ஸ் தியாகராஜன் நிறைவுரை ஆற்றிய போது, விரைவில் அமையவிருக்கின்ற சிலாங்கூர் மாநில ஆட்சிக்குழுவில் சென்தோசா சட்டமன்ற உறுப்பினரும் மக்கள் செல்வாக்கு பெற்ற செயல் மரவருமான சமுதாய சேவகர் ஜி குணராஜ் அவர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பளிக்கப்பட வேண்டும் என்று பேசிய போது, நிகழ்ச்சியில் திரண்டிருந்த அனைவரும் கரவொளி எழுப்பி ஆதரவு தெரிவித்தனர். சீனர்களின் ஆதிக்கம் நிறைந்த ஜனநாயக செயல் கட்சி ஜாசேகாவில் சீக்கியர்களும் சீனர்களும் கரம் கோத்தி தமிழர்களின் வாய்ப்பை பறித்து வருகின்றனர். மலேசிய இந்திய சமூகத்தில் தமிழர்கள் ஏறக்குறைய 85 விழுக்காட்டினராக இருக்கும் நிலையில், இந்திய சமுதாயம் என்ற பெயரில் தமிழர்கள் பல மட்டங்களிலும் புறக்கணிக்கப்படுகின்றனர். முன்னதாக பினாங்கு மாநிலத்தில் தமிழர்களுக்காக அடித்து ஆடி குரல் கொடுத்து வந்த பேராசிரியர் பி. ராமசாமியை ஓரம் கட்டி அதை சீக்கியருக்கு தாரை வார்த்தது ஜாசேகா. அந்த கட்சியில் சீனர்களும் சீக்கியர்களும் குடும்பம் குடும்பமாக போட்டியிடுகின்றனர். அப்பா, மகன், அண்ணன், தங்கை, ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அண்ணன் தம்பிகள் மூவர், இன்னொரு குடும்பத்தைச் சேர்ந்த அண்ணன் தம்பிகள் இருவர் என்றெல்லாம் குடும்பம் குடும்பமாக போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளனர். இந்நிலையில் சீனர்களும் சீக்கியர்களும் குடும்பம் குடும்பமாக போட்டியிட்டு மக்கள் பிரதிநிதியாக உருவாவதற்கு அடித்தளமிட்ட தமிழர்களை, குறிப்பாக நாட்டின் 12வது பொது தேர்தலின் போது நாட்டின் அரசியல் போக்கையே மாற்றியமைத்த இன்றாஃப் எழுச்சி போராட்டத்தை முன்னெடுத்த தமிழர்களை ஜாசேகா இந்த அளவுக்கு சிறுமைப்படுத்த கூடாதென்று நாடெங்கிலும் தமிழர் மத்தியில் குமுறல் எழுந்துள்ளது. இவர்கள் மட்டும் 5-6 தவணைகள், 7-8 பொது தேர்தல்கள் என தொடர்ந்து தேர்தல் களம் காணலாம். பேராசிரியர் பி. ராமசாமிக்கு மட்டும் 3 தவணைகள் என வரையறுப்பார்களா என்று தமிழர்களின் கொந்தளிப்பு அடங்குவதற்குள் சிலாங்கூர் மாநிலத்திலும் மக்கள் நீதி கட்சி PKR-ஐச் சேர்ந்த ஒரு தமிழரின் வாய்ப்பையும் தட்டி பறிக்க ஜாசேகா காய் நகர்த்துவதும் குயுக்தியாக செயல்படுவதும் என்ன நியாயம் என்று கேள்விக்கணைகள் பறக்கும் இந்த நேரத்தில் ஓம்ஸ் ப. தியாகராஜன் முன்வைத்த அரசியல் கோரிக்கை மிகவும் பொருத்தமானதாக கருதப்படுகிறது. 2008 மக்கள் கூட்டணி ஆட்சி அமைத்த போது சிலாங்கூர் மாநில அரசியல் இந்திய பிரதிநிதியாக டாக்டர் ஜேவியர் ஜெயக்குமார் PKR சார்பில் நியமிக்கப்பட்டார். 2013 மக்கள் கூட்டணி நம்பிக்கை கூட்டணியாக உருமாறி மீண்டும் ஆட்சி அமைத்த போது சுழல் முறையில் PKR-க்கு பதிலாக ஜாசேகா சார்பில் வி. கணபதி ராவ் நியமிக்கப்பட்டார். அவ்வகையில் 2018 நம்பிக்கை கூட்டணி ஆட்சியை தொடர்ந்த போது முறைப்படி PKR-இன் குணராஜ் ஆட்சி மன்ற குழுவில் இடம்பெற்றிருக்க வேண்டும். மாறாக வி. கணபதி ராவே தொடர்ந்தார். தற்பொழுது அமையவிருக்கும் ஆட்சியிலாவது அந்த வாய்ப்பு கண்டிப்பாக PKR-இன் குணராட்சிக்கு வழங்கப்பட வேண்டும். ஆனால் ருசி கண்ட பூனையைப் போல பினாங்கில் ஒரு தமிழ் தலைவரை ஓரங்கட்டியதே போல சிலாங்கூரிலும் செய்து முடிக்க ஜாசேகா முயல்வது என்ன நியாயம்? இந்த சூழலில்தான் PKR-இன் டாக்டர் ஜி. குணராஜ் ஆட்சி மன்றத்தில் இடம்பெற வேண்டும் என்று ஓம்ஸ் தியாகராஜன் வெளிப்படுத்திய உறுதியான கருத்து காலத்தால் வெளியிடப்பட்ட பொருத்தமான கருத்தாகவும் ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஆறுதல் தரும் பேச்சாகவும் அமைந்துள்ளது. எங்கள் யூடியூப் அலைவரிசையை
சப்ஸ்கிரைப் செய்து பெல் பொத்தனை அழுத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.